ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம். அதுலேயும் நான் வர சீனெல்லாம் ரொம்ப கலகலப்பாக இருக்குது, ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஆடியன்ஸு படத்தோட இன்வால்மெண்ட் ஆகிட்டாங்க. இப்படி ஒரு படம் சமீபத்தில் வரலன்னு நினைக்கிறேன். தம்பி ரியோ உணர்ச்சிவசமான நடிப்பு, உருக்கமான நடிப்பு. தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத நடிகர்கள் வரிசையில் ரியோ முந்திட்டே இருக்கான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த 5 AM ஷோவில் ஆடியன்ஸோடு பார்க்குறதுன்றது அது ஒரு தனி ஃபீல். அதெல்லாம் என்னன்னே தெரியாது எனக்கு. அதெல்லாம் இன்றைக்கி எனக்கு புதுசாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எனக்கு தான் இதெல்லாம் நடக்குதான்னு தெரில, அதனால் என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசியில் எமோஷ்னலாம் சில சீன்ஸ்லாம் இருக்கும், அதில் யாராவது சிரிச்சிருவாங்களோ அப்படி கலாச்சிருவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ அதுக்கே பெரிய தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஆடியன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம எதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தோம்ல, அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணி கை தட்டும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, கரெக்டான இடத்துல தான் தம்பி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காமெடியாக பண்ணீங்க, ஆக்சுவலாக இது உண்மையிலே எமோஷனலாக பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஷோ பார்த்தோம், உண்மையிலே வந்து அவ்வளோ எதிர்பார்க்கல, அந்தளவு பண்ணுவீங்கன்னு. ஸோ எப்படி நடிக்க கஷ்டப்படுங்களா? இல்லை, அது டேரக்டரோட டச்சு. நம்மளை வேறு வேறு ரோல்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்பெஷலாக கொடுத்தது படத்துலேயே நான் மட்டும்தான் அப்படி தெரியவே நினைக்கிறேன். அது டேரக்டர் நம்பி கொடுத்தாப்புல. அதுக்கு முன்னாடி 2-3 ட்ரையல்லாம் நம்ம பிளாக்ஷிப் வீடியோஸ் ட்ரையல் பார்த்தது அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கார்த்திக் தேங்க்ஸ், எஸ்கே பிரதருக்கு தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ஏன்னா கார்த்திகேயன் இருந்தனால எனக்கு படத்தில் நடித்த மாதிரியே ஃபீல் ஆகலை ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஏன்னா எங்கள் டீமு, எங்கள் அண்ணன் எல்லாருமே இருந்தனால இங்கே எப்படி ஷூட் போவோமோ, ஆஃபீஸ் ஷூட் எப்படி போவோமோ, அதே மாதிரி தான் அங்கேயும் எனக்கு இருந்தது. பெரிய சேலஞ்சிங் வந்து ஒரு சில இடங்களில் தான் இருந்தது. ஆனால் அதையும் எனக்கு ஒரு நாள் முன்னாடியே அண்ணன் ஃபோன் பண்ணிடுவார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கடா அப்படின்றவார். நான் ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன், அவ்வளோதான். ஆனால் ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது, கீழேருந்து அங்கே உட்காந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி, நம்ம கீழேருந்து மேலே வந்திருக்கோம், ஸ்க்ரீனில் இருக்கோம் அப்படிங்கிறப்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப புதுசாக இருக்குது. இப்போயும் கையெல்லாம் நடுங்குது. அதெல்லாம் ரிவீல் பண்ணுறாதீங்க. எப்பயில ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி? ஸ்மார்ட் பாய், ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செஞ்சு. இல்லை பிரதர், அதான் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறதை பார்த்து நாங்களும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பயத்தில் உட்காந்துருக்கும் போது இருந்துச்சு, எல்லாரும் என்ஜாய் பண்ணுறத பார்த்து நாங்களும் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு மூவி கொடுத்துருக்கோன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. தெரில பிரதர், ரொம்ப நாள் வந்து என்னடா அப்படி ரோட்டில் அடியே வாங்கிட்டு இருக்கோமே, கடைசியில் இந்த இது எங்கே போய் நிற்கும், எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்களே, நம்ம இப்படியே இருந்துருவோமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய என்ன இருந்தது. ஸோ அதை தாண்டி ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தாரு, நீங்கள் அதை பார்க்க வந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் இதை எடுக்கிற அளவுக்கு வந்து நிற்கிறேன்னா கண்டிப்பாக, ஏன்னா எங்களுக்கு எனக்குன்றதை தாண்டி இங்கே இருக்கிற யாருக்குமே எந்த பேக்ரவுண்டு எதுவுமே கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க உங்களை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ ஏதாவது தப்பு பண்ணாலும் அங்கங்கே உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி திட்டி மட்டும் விட்டுருங்க, வெறுத்துறாதீங்க, அது மட்டும் தான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்சளவுக்கு கம்ப்ளீட்டாக ஃபேமிலி பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்கும். ஸோ குடும்பத்தோடு வந்து நீங்கள் பார்க்கலாம்.